கியூபாவிற்கு அரசியல் ரீதியாக ஆதரவு அளித்திடும் வகையிலும் கியூபா மீது அமெரிக்கா விதித்துள்ள 60 ஆண்டுகால பொருளாதார தடையை நீக்க கோரியும் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் உஞ்சை அரசன், சென்னை மாவட்ட செயலாளர்கள் செல்லதுரை, ஆர் செல்வம், ஆதவன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், கியூபாவில் சோசியலிசம் இருக்கக்கூடாது என அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கியூபா கம்யூனிசத்தை விட்டுக் கொடுக்காது என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி அமெரிக்க தேசத்தில் இருந்து அங்கே குடியேறியிருக்கிற மக்களை கொண்டு கியூபா மக்களுக்கு எதிராக, கியூபா அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஆர்ப்பாட்டம் என்கிற பெயரால் உலகத்தின் கவனத்தை திசை திருப்பக்கூடிய ஒரு கீழ்த்தரமான செயலில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் ஈடுபட்டிருக்கிறது. எத்தனை காரியங்களை மேற்கொண்டாலும் கியூபா மக்கள் ஒன்றுபட்டு கம்யூனிச பாதையில் அதை முறியடிப்பார்கள். அவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய முறையில் இங்கே இருக்கிற தமிழக மக்களும் இந்திய மக்களும் கியூபாவுக்கு ஆதரவாக பக்கபலமாக உறுதியாக இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னர் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், கியூபா மீது உள்ள பொருளாதார தடையை வாபஸ் வாங்க வேண்டும் என்றும் அவர்களை சுதந்திரமாக வாழவிட வேண்டும் என்றும் கியூபா நாட்டு மக்களுக்கு மோடி அரசு ஆதரவளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். ஒரு நாடு சுதந்திரமாக இருக்கிற அந்த நாட்டை அடக்குமுறையின் மூலம், தடை உத்தரவின் மூலம் இன்றைக்கு நிர்மூலமாக்க முயற்சிக்கிற அமெரிக்காவை எதிர்த்து உலக நாடுகள் எல்லாம் கண்டன குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் 184 நாடுகள் இந்த தடையை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் கூட இன்றைக்கு அமெரிக்கா அடிபணியாமல் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வருகிறது. எனவே இந்த அராஜகத்தை எதிர்த்து இந்த பொருளாதார தடையின் மூலம் அந்த மக்களை வதைக்கிற இந்த நடவடிக்கையை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணாதிக்க எதிர்ப்பு கோரிக்கைகள், இதை உடனடியாக அமெரிக்கா பரிசீலனை செய்ய வேண்டும். உலகின் எங்கு இதுபோன்ற மல்லாதிக்க நடவடிக்கை நடந்தாலும் உலகெங்கும் உள்ள கம்யூனிஸ்ட் தொண்டர்கள் உலகெங்கும் போராட்டம் நடத்த வேண்டும், உலகெங்கும் ஜனநாயகம் திருத்தங்க வேண்டும். அதற்கு நம்மை போன்ற களத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தொண்டர்கள், இடதுசாரி தொண்டர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் களத்தில் முன்பை போராட வேண்டும். இந்த நாட்டில் இந்தியா மட்டுமல்ல உலகெங்கும் ஜனநாயகம் திருத்தங்க வேண்டும்.